எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல் மைண்ட் கிச்சன். இன்னைக்கு நம்ம மைண்ட் கிச்சன்ல நார்மலா நம்ம எல்லாரும் வீட்லயே பிள்ளை முந்திரி திராட்சை அப்புறம் டேட்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளான கேக் சாக்லேட் கேக் எப்படி செய்யறன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எல்லாருக்கும் வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்போ கேக் எப்படி செய்யறன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம பண்ண போகிற சாக்லேட் கேக். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி. இதுக்கு நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய கேக்கு. ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகி வருதுன்னு. இது மேலே நான் நட்ஸ் போட்டது இல்லாமல் டைரி மில்க் வந்து கிரேட் பண்ணி அதை வந்து மேலே அப்படி லைட்டாக போட்டிருக்கேன். அதனால அப்படி ப்ரௌன் கலரில் தெரியுது. ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஈஸி டேஸ்டி கேக் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இங்கே ஒரு கப் கோதுமை மாவை நான் சலிக்க போகிறதில்ல, டைரெக்டாக மிக்சியில் சேர்த்து ரெண்டு மூணு பல்ஸ் பண்ணிக்க போகிறேன். 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துருப்பேன், அதை வந்து மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து இன்னொரு 1/2 கப் வந்து வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். பல்ஸ் பண்ணாலே போதும், நீங்கள் சலிக்கிறேனாலும் சலிச்சுக்கலாம். பல்ஸ் பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக வரும், நீங்கள் சலிச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இங்கே ஒரு நாள் கோதுமை மாவு சாப்பிட்டுட்டுருக்குறாரு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சரி சாப்பிடுங்க. இப்போ நம்ம 1 கப் ஜாகிரி எடுத்துக்கிறோம். நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜாகிரி தான் எடுக்கிறேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால கம்மியாக எடுத்திருக்கேன். இல்லைன்னா 4 டேபிள்ஸ்பூன் எடுப்பேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்க்கிறேன். நீங்கள் பிடிக்கலன்னா இது கூட நீங்கள் கொக்கோ பவுடர் இன்னும் 2 டீஸ்பூன் சேர்த்து எடுத்துக்கலாம். இதை நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன். அரைக்கிறதுனா நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆ, கிடச்சிச்சா? பால் ஊற்றுமா உள்ள? ஆ, ஊற்றுனா தானே கேக் ஆகும். ஊற்றலாம் கொஞ்சம். ஆ, நிறைய ஊற்றலாம். இது ஊற்றணும், சரி, இது அரைச்சோடனே இப்படி தான் லைட்டாக திக்காக இருக்கும். ஆனால் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது வந்து கரெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மெல்டட் பட்டர் வந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன். தயிர், நல்லா திக்காக இருக்கிற தயிர் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்ன பண்ற? அரைக்கிறியா? சரி, தயிர் 3 டேபிள்ஸ்பூன் சேர்க்கறனால தான் 1/2 டீஸ்பூன் லெமன் சேர்த்தேன். இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் இருக்குதா? சரி, நீ விளையாண்டுரு. ஒரு பிஞ்ச் உப்பு. நம்ம என்ன செய்ய போறோம் குட்டி? கேக் சொல்லு. கேக் செய்யலாமா? இதை கட்டி இல்லாமல் நீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 1 கப் அப்புறம் கொஞ்சோண்டு பால், 2 டீஸ்பூன் அளவு பால் தேவைப்பட்டுச்சு. சேர்த்து கம்ப்ளீட்டாக நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போவுமே பேட்டர் மிக்ஸ் பண்ணையில் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி கட் பண்ணுற மாதிரி அப்போ ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகும், கட்டி எதுவும் இல்லாமல். இப்போ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் திக்கான பேட்டராக தான் எடுத்திருக்கேன். எப்போ போல் நம்ம கப்பு வந்து பட்டர் தடவி மேலே மாவு டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நான் வந்து டேட்ஸும் பாதாமும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட என்ன ஒரு ஃப்ரூட் வேணும், ட்ரை ஃப்ரூட் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதில் இப்போ பாதி ஊற்றி நல்லா டேப் பண்ணிக்க போகிறேன். டேப் பண்ணிவிட்டால் நமக்கு உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். குக்கர் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதையே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ டைம் இந்த ஃப்ளேமில் தான் நான் கம்ப்ளீட்டாக வச்சு குக் பண்ண போகிறேன். எனக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆச்சு இது குக் ஆகி வர்றதுக்கு. ஒரு ஒருத்தங்க ஃப்ளேமுக்கு தகுந்த மாதிரி வேகும். இது 2 டைம் குத்தி குத்தி பார்த்து நடுவில் கிளம்பிச்சு தின்னனால ஓட்டை ஆயிடுச்சு. மேலே இருக்கிறத நான் கட் பண்ண தான் போகிறேன், அதனால் எனக்கு இது பிரச்சனை இல்லை. கேக் ரொம்ப சூப்பராக குக் ஆகி ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ மேலே இருக்கிற லேயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆறுனதுக்கப்புறம் அதை பாக்கி வைக்கல, நானும் ஆதன் குட்டியும் சாப்பிட்டுட்டோம் அப்போவே. இப்போ டெஸ்டிங், செகண்ட் லேயர் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டே காமிக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. நான் இது கொஞ்சம் சூடாக இருக்குது, ஃபுல்லாக ஆறட்டும். ஆறுனதும் நான் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மேலே ஊற்றுறதுக்கு சாக்லேட் கிளேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து லைட்டாக சுடு தண்ணி வச்சு அது மேலே இந்த மாதிரி சாக்லேட்டை கட் பண்ணி போட்டிருக்கேன். 100 ருபீஸ் டைரி மில்க் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு 1 ஸ்பூன் நெய்யும், வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சிங்கன்னா சாக்லேட் நல்லா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் கேக் மேலே சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி சைடில் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இது மேலே செகண்ட் லேயர் கேக் வச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அப்போ தான் கொஞ்சம் செட் ஆகும். இப்போ செகண்ட் லேயருக்கும் நான் சாக்லேட் ஊற்றி அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போது இது மேலே நம்ம பிடிச்சி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது கூட நான் சாக்லேட்டும் லைட்டாக கிரேட் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா இது கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ரெகுலராக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான கேக். வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸை அண்ட் நியூ இயரை நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கேக் கூட என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மைண்டின் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.